கிரஞ்சி டக்கீஸ். வணக்கம், மதுரை கிரஞ்சி லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்ள அங்காய பொடியை பற்றி பார்ப்போம். அங்காய பொடி எப்பயுமே வந்து ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு பொடி. இது இப்போ புதுசாக வந்த பொடி கிடையாது, இது முன்னாடியிலேருந்தே உள்ள பொடி தான். இது நம்ம பாட்டிகள் இருப்பா, நம்ம பெரியவா யாராவது இருக்கிற வாழ்க்கைலாம் இந்த பொடிகளை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி இப்போ உள்ள வாழ்க்கை தெரியுமாங்கிறது தெரில, அதுவும் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு அவ்வளோ தெரியுமாங்கிறது தெரியாது. அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம், இன்றைக்கி வீடியோ அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து வேப்பம்பூ. வேப்பம்பூ வந்து காமனாகவே ரொம்ப ஹெல்த் வைஸ் நல்லது. இது நான் சொல்கிறேன், இது வேப்பம்பூ வந்து நான் வந்து இந்த எல்லாமே சரிசமமான அளவு இந்த 50 கிராம் படிக்கிற இது அதில் அளந்துட்டுருக்கேன். அதே அளவுக்கு வேப்பம்பூவையும் அளந்துட்டுருக்கேன். இது மட்டும் 75 கிராம் இருக்குது. இது மல்லி, மல்லி வர இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், கொத்தமல்லி அந்த வரை வந்து 75 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து கருவேப்பிலையும் இதே மாதிரி 50 அளவுக்கு சேமாக ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஜீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துட்டுருக்கேன். மிளகு ஒரு 50 கிராம். இது வந்து உங்களுக்கு வந்து சுக்கு பொடி. சுக்கு வந்து நல்ல ஜீரண சக்திக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டான பொடி. ஸோ சுக்கு எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து மிளகாவத்தல். மிளகாவத்தல் வந்து ஜஸ்ட் மூணு போதும், ஏன்னா மிளகு நம்ம நிறைய போடுறோம் இல்லையா, 50 கிராம். ஸோ இதை போடுறோம். சுண்டைக்காவத்தல். சுண்டைக்காவத்தல் வந்து ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. ஸோ சுண்டைக்காவத்தல் எடுத்துகிட்டு இருக்கோம். தேவையான உப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து தனித்தனியாக வதக்கணும். வதக்கும்போது உனக்கு ஒன்று ஒன்று தனித்தனியாக காமிக்குது. அப்படி பற்ற வச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்தது ஒன்றுனா வறுப்போம். தனித்தனியாக செப்பரேட்டாக வறுக்கணும். வந்து ஃபஸ்ட்டு மிளகு வறுத்துப்போம். நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். தனித்தனியாக வறுக்கும்போது இன்னும் ஒன்று ஒன்றுக்கும் பதம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தனித்தனியாக வறுத்துக்கணும். வெங்காய பொடிங்கிறது வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதான பொடி. ஸோ அதனால் நமக்கு எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லான பொடி தான். அந்த காலத்தில் 70s 80s பிறந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அவள் தாத்தா பாட்டி அவள் பெரியவாள்லாம் வந்து சொல்கிறாள் நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீரணத்துக்காக வந்து 15 நாளைக்கு கொடுக்குறது அப்படின்னா குழந்தை வருமோ வேதி இதெல்லாம் கொடுப்பா, அதுக்கப்புறம் 2-3 ரூபா போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு போடுவா அப்படின்லாம் சொல்லி பெரியவா சொல்லி கேள்விப்பட்டுருவா. அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கைலாம் அதை பற்றிலாம் தெரியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் உள்ள 70s 80s உள்ள வாழ்க்கைலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா அம்மா அம்மா அதை வரேன் என்ன செய்வாங்கன்னா வேப்ப இலையை வந்து கொழுந்த எடுத்து அரைச்சி லைட்டாக உப்பு போட்டு அதை கொடுப்பா. கொடுத்தா ஜீரணம் ஆகும் குழந்தைகளுக்குன்னு. அதனால ஓரளவுக்கு அவர்களுக்குலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக. அப்புறம் உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு 90s உள்ள வாழ்க்கைலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, அது தெரிஞ்சுருக்கும் வாழ்க்கைலாம். அதனால் இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே இம்யூனிட்டி பவர் தேவையாக இருக்குது. ஸோ அது இதனால பார்ப்போம். இது வந்து இரும்பு சட்டினால ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருந்தாலும் அப்புறம் நல்லா ஹாட்டாகிடும். நல்லது இரும்பு எப்பயுமே நல்லது இல்லையா, அதனால தான் இரும்பு சட்டியில் எடுத்துருந்தேன். மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கத்துலேயே நம்ம இது பண்ணிக்கலாம். அது ஆகிறதுக்காக நம்ம பிளேட்டில் கொட்டிட்டோம். அடுத்தது நம்ம ஜீரகத்தை போட்டுப்போம். ஜீரகமும் சேம் அளவு, அதையும் லைட்டாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போடும் ஜீரகம். அந்த அளவுக்கு வறுத்தா போடும். இப்போ தான் நமக்கு இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி வைஸ் உள்ளது தான். ஜீரகமே உங்களுக்கு ஜீரண சக்திக்காக நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். எல்லா விதத்துக்குமே ஜீரகமே நல்ல ஒரு ஹெல்த்தி வைஸ் உள்ளது தான். நல்லா ஹீட் வந்தாச்சு, கலரும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் வந்தாச்சு. ஸோ இதை எடுத்துட்டுருவோம்.
சுண்டைக்காய் எடுத்துருக்கோம். சுண்டைக்காய் போட்டுருக்கோம். காமனாகவே சுண்டைக்காய் வந்து ஹெல்ப்ஃபுல்லானது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காமனும். ஸோ எல்லா அதுவும் ஆட் ஆகுது இல்லையா, அதனால ரொம்பவே நல்லா இதுதான். சுண்டைக்காயை அந்த மாதிரி நல்லா செவக்க ஒரு புறுபுறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துப்போம். வறுத்துட்டு காமிக்கிறோம். சுண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகியாச்சு, நல்லா கலரும் வந்தாச்சு, நல்லா ஒரு வாசனையும் வந்தாச்சு, சுண்டைக்கான மனமே வந்தாச்சு. அதை எடுத்துக்கிறோம். மல்லி மல்லியுமே இதே மாதிரி ஒரு ட்ரை ரோஸ்ட்டு தான். மல்லிக்குமே தனியாக ஒரு நல்ல ஒரு மனம் உண்டு, நல்ல ஒரு நல்லா ஹெல்ப்ஃபுல்லானது. ஜீர்ண சக்திக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய மல்லி சேர்க்க சேர்க்கவே நம்ம ஹெல்த் வைஸே நல்லது, ஹார்ட்டுக்குமே நல்லதுன்னு பாரு. நிறைய கொத்தமல்லி மல்லி தலைக்கு எவ்வளோ உண்டோ உண்டோ அதே மாதிரி இதுவுமே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லானது. இப்போ எல்லாம் செய்கிறது இல்லையா, அதனால் இது ரொம்பவே நல்லா இது. இதுவுமே அதேமாதிரி நல்ல செவக்க பார்த்துக்கோம். மல்லி நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனை மல்லிக்கான வாசனை நல்லா வந்துச்சு. ஸோ மல்லியை வறுத்துட்டுருவோம். இது வந்து வேப்பம்பூ. வேப்பம்பூ வந்து காமனாகவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லானது. வேப்பம்பூ காமனாகவே நல்லா நம்ம ஆற்றுலையோ அது நியர்பைலேயே இது இருந்தால் கூட உதிர நேரத்துக்கு கூட இது பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷான பூக்களை கூட பறித்து காய வச்சுக்கலாம். இப்போ நல்லா விளக்கெல்லாம் கூட கிடைக்காது. காதி இந்த மாதிரி இடத்துலலாம் கூட விளக்கி கிடைக்கிறது. காமனாகவே இது வந்து என்ன செய்வாங்கன்னா இப்போ பஞ்சாலி கொடுக்க ஒரு மாதத்துக்கு கொடுக்கையாவது என்னென்னா வறுத்துண்டு மிளகா வத்தலோ இதெல்லாம் வறுத்துண்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லானது. ஜீரணத்துக்கு நல்லா ஏற்றது நினைக்கும். அதனால் ரொம்ப நல்லது இதெல்லாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வளர்த்துப்போம். இது டக்குன்னு அப்படி நல்லா ஹீட் வந்துடுது இல்லையா, நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வந்துடுது சீக்கிரமே. சீக்கிரம் வாசனையாக வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு இது போதும். கருவேப்பிலை ஆல்ரெடி நல்லா காய வச்சது தான். ஸோ அது சீக்கிரமே இதாகும். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக தான் வைக்கிறேன். எதுவும் ஆயில் எதுவுமே சேர்க்கறது இல்லை. நான் பொறு பொருள் இதாக வந்துட்டு பாருங்க, அவ்வளோதான். இது பொருள் இப்போ வந்தாச்சுன்னா அது அவ்வளோதான் போதும். இது வந்து சுக்கு, இது பெருங்காயம், இதெல்லாம் பொடியாக தானே இருக்குது. அதனால் சுக்கு பொடி பெருங்காய் பொடியெலாம் இப்படி பொடியாக ரெண்டு பொடியும் சேர்த்தே போட்டுருந்தேன். இது லைட்டாக ஹீட் வந்தாலே போடணும் எனக்கு, அப்படியே போட்டுருக்கலாம். நல்லா ஒரு ஹீட் வந்தாச்சு, நல்லா கலரும் வந்தாலும் நல்லா ஒரு வாசனையும் கொடுக்குது. சுக்கு பொதுவாகவே பட்சணங்கள் பண்ணும்போது இந்த அதிரசம் இதெல்லாம் சேர்க்கும்போது சுக்கு சேர்த்துப்போம். ஸோ அது நல்லா ஜீரண சக்திக்காக உள்ளதுதான் எல்லாமே. மிளகாத்தூள் ஒரு இதுக்காக தான் அடிஷ்னல் தான் இதெல்லாம். உப்பு வந்து காமனாக எல்லாம் சேர்க்கும்போது லைட்டாக உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதில் உப்பு கூடிடாமல் பார்த்துக்கலாம். அதுக்காக தேவையான அளவுக்கு மட்டுமே உப்பு போட்டுக்கணும். நல்லா இது வத்தாச்சு. இந்த உப்பும் மிளகாத்தலும் சேர்ந்து வைக்கிறதுனால நல்லா குயிக்காகவே வத்தாச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம். இது ஃபுல்லாக நல்லா ஹீட்டாக இருக்குது இல்லையா, சூடு நல்லா ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தேய்ச்சிப்போம். கூல்ஸ் பவுடராக தேய்ச்சா போதும். ரொம்ப இதாக வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆறினதுக்கப்புறம் பொடியாக தெரிச்சு காமிக்கிறேன். ரெடி ஆகிட்டு நல்லா ஒரு கூஸ் பவுடராக தேய்ச்சிட்டுருக்கேன்.
உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக இருக்கிற காட்டி இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு இருக்கும்னு அதை மாதிரி தெரிச்சுட்டுருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் நம்ம இதே மாதிரி பக்குவத்தில் தெரிச்சு பாருங்க, உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா கிடைக்கும். டெய்லி சேர்ந்து நல்லா ஆரோக்கியமும் கூட, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே சேர்த்து சாப்பிடலாம். இவா தான் சேர்த்துக்கணும் அவள் தான் சேர்த்துக்கணும் கிடையாது, எல்லாருமே சேர்த்து சாப்பிடலாம். இதில் எதுவுமே உங்களுக்கு எண்ணெயோ ஆயிலோ இன்க்ரீஸ் ஒன்றும் சேர்க்கலை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பெரியவா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டாலுமே நல்ல ஆரோக்கியம் தான். எல்லாமே எல்லாமே நல்லெண்ணெய் வந்து பெஸ்ட்டு. ஸோ நல்லெண்ணெய் விட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி இது இஷ்டமோ டெய்லியும் இதை சேர்த்து சாப்பிட சாப்பிடவே உங்களுக்கே இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஓகே, இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்போம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய பெஸ்ட்டு கமெண்ட்டை எங்களுக்கு பெஸ்ட்டு கமெண்ட்டை எங்களுக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.